நம்ம இப்போ வாழ்ற வாழ்க்கையில் பல கண்டுபிடிப்புகள் பல தொழில்நுட்ப வளர்ச்சிகள் மூலமாக ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் பல வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்படி இல்லை. பல விதமான நோய்கள், பசி, பட்டினி, இன்இக்வாலிட்டி, அப்புறம் இரண்டு மிகப்பெரிய உலக போர்னு மக்கள் நிறைய துன்பத்தை அனுபவிக்க வேண்டியது இருந்துச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையிலும் சில மனிதர்கள் நம்மளோட வாழ்க்கையை உயர்த்த உதவி செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் பல பேருக்கு உதவி செஞ்சு நம்ம இப்போ வாழ்கிற வாழ்க்கையை உயர்த்த உதவுன நபர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு இன்ஃபினிட்டி ஆரிஜின். நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலா 1918 ஜூலை 18 மெவிசோன்ற கிராமத்தில் பிறந்தார். இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் ஃபோர்டரு, அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் விட்வாட்டர்ஸ் ரேண்டில் சட்டம் பயின்றாரு. இதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள நேஷனல் காங்கிரஸ் கட்சியில் 1943 சேர்ந்தார். அப்போ ரூலிங்கில் இருந்த நேஷனல் பார்ட்டியை அப்பார்த்தைட்னு ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சிஸ்டமில் கருப்பின மக்களை தாழ்த்தியும் வெள்ளையின மக்களை சொசைட்டியில் உயர்த்தியும் வச்சுருந்தாங்க. இந்த அப்பார்த்தைட் சிஸ்டமை மொத்தமாக உடைக்க கடுமையாக மண்டேலா போராடினார். முதல்ல நான் வயலன்ஸ் முறையிலும் இதுக்கப்புறம் கொரில்லா வார்ஃபேர் தாக்குதல் முறையிலும் அந்த ரூலிங் கவர்மெண்ட் மேலே போராட்டங்கள் பண்ணார். இதுக்கப்புறம் 1962 இவரை கைது பண்ணிட்டு இவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. பல போராட்டங்கள் இவரை விடுதலை பண்ண நடந்ததால் 27 ஜெயிலில் இருந்ததுக்கப்புறம் விடுவிக்கப்பட்டார். ஜெயிலில் இருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் சார்பாக எலெக்ஷனில் போட்டியிட்டு அதில் வெற்றி பெற்று 1994 மே 10 சவுத் ஆப்பிரிக்காவோட முதல் பிரசிடென்ட் ஆனார். இதுக்கப்புறம் கருப்பின மக்களுக்கு எதிராக இருந்த எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணிட்டு ஈக்குவாலிட்டியை கொண்டு வந்தார். இவரோட செயல்களால் இவருக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கிடைச்சது. மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி 2 அக்டோபர் 1869 போர்பந்தரில் பிறந்தார். இவருக்கு சிறு வயதிலிருந்தே சட்டம் பயிலும் ஆசை இருந்திருக்கு. இந்தியாவில் லா பயிற்சி செஞ்ச முயற்சிகள் தோல்வி அடைஞ்சதால் அவர் சவுத் ஆப்பிரிக்காவில் போய் லா பயிற்சி செஞ்சார். அங்கே அவர் 21 இருந்தார். சவுத் ஆப்பிரிக்காவில் முதன் முதல்ல சிவில் ரைட்ஸ்க்காக நான் வயலன்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணார். 1915 இந்தியாவுக்கு திரும்பினார். இதுக்கப்புறம் அவர் உழவர்கள், விவசாயிகள், நகர்ப்புற தொழிலாளர்களுக்கு எதிராக விதிக்கப்பட்ட அதிகப்படியான நில வரி அப்புறம் பாகுபாடுக்கு எதிராக போராடினார். 1921 இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் இணைஞ்சு வறுமையை ஒழிக்கவும், பெண் உரிமைகளை உயர்த்தவும், இரண்டு மதத்தவர் நட்பாக வாழவும், தீண்டாமையை ஒழிக்கவும், அப்புறம் சுவராஜ்னு சொல்லப்பட்ட சுயாட்சிக்கு ஆதரவாகவும் பல பிரச்சாரங்களை மேற்கொண்டார். 1930 உப்புக்கு விதிக்கப்பட்ட அதிக வரிக்காக தண்டி சால்ட் மார்ச் நடத்தினார். இதுக்கப்புறம் 1942 பிரிட்டிஷுக்கு எதிராக குவிட் இண்டியா மூமெண்ட் நடத்தினார். இதனால் காந்தியை நிறைய முறை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருக்காங்க. காந்திக்கு ஒரே இந்தியாவில் இந்து முஸ்லீம் ரெண்டு மதத்தினரும் ஒன்றா நட்பாக வாழணும்னு ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் 1947 இந்தியா பாகிஸ்தான் என இரண்டாக பிரிக்கப்பட்டது. இதனால் பல பேர் இடம் பெயர்ந்தாங்க. பல மத கலவரங்கள் ஏற்பட்டது. இதுக்காக காந்தி நிறைய நாள் உண்ணாவிரதம் இருந்தார். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட இடங்களை போய் பார்த்தாரு. இதுக்கப்புறம் காந்தியோட பிறந்தநாளான 2 அக்டோபர் காந்தி ஜெயந்தியாகவும் அன்னைக்கு உலகம் முழுவதும் இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸாகவும் கருதப்பட்டது. காந்தி மகான் ஃபாதர் ஆஃப் நேஷன் என அழைக்கப்பட்டார். நீல்ஸ் போலின். நீல்ஸ் போலின் ஸ்வீடனில் உள்ள ஹார்னோசாண்டில் ஜூலை 17, 1920 பிறந்தார். 1939 டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் முடித்தார். இவர் 1942 ஏரோஸ்பேஸ் கம்பெனியான சாப் கம்பெனியில் ஏர்கிராஃப்ட் டிசைனராக பணிக்கு சேர்ந்தார். அந்த கம்பெனியில் இருந்து ஏர்பிளைனில் உள்ள எஜெக்ஷன் சீட்ஸை உருவாக்க ஹெல்ப் பண்ணார். இதுக்கப்புறம் 1958 வோல்வோ கம்பெனியில் சேஃப்டி இன்ஜினியராக சேர்ந்தார். அங்கே தான் 3-point சீட் பெல்ட்டை அவர் கண்டுபிடிச்சார். இந்த 3-point சீட் பெல்ட் உலகத்தில் நடந்த கார் கிராஷில் மோஸ்ட் ஆஃப் த இன்ஜுரிஸ் அண்ட் டெத்தை தடுச்சிச்சு. இது மட்டும் இல்லாமல் ஸ்வீடனில் நடந்த 28,000 ஆக்சிடென்ட்ஸை ஸ்டடி பண்ணி 96 கிலோமீட்டர் வேகத்துக்கு கீழே நடக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸில் ஆபத்தான காயங்கள் ஏற்படலைன்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. நேஷனல் ஹைவே டிராஃபிக் அத்தாரிட்டி படி ஒவ்வொரு வருஷமும் யூஎஸில் 15,000 உயிர்கள் சீட் பெல்ட் போட்டிருக்கிறதுனால காப்பாற்றப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. 1968 புது வகையான சீட் பெல்ட்டை டிசைன் பண்ணி அதை பப்ளிக்கு ஃப்ரீ டு யூஸாக அறிவித்தார். இதுக்கப்புறம் எல்லா வாகனங்களிலும் சீட் பெல்ட் கட்டாயமாக்கப்பட்டுடுச்சு. மௌரிஸ் ரால்ஃப் ஹில்மன். இவர் 30 August 1919 மாண்டானா யூஎஸில் பிறந்தார். இவர் அமெரிக்காவோட லீடிங் மைக்ரோ பயாலஜிஸ்டாக இருந்தார். அதில் வேக்சினாலஜி பிரிவில் சிறந்து விளங்கி 40க்கும் மேற்பட்ட வேக்சின்ஸை இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காரு. சில கருத்துக்கு அனுப்பிபடி இவரோட வேக்சின்ஸால் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 80 லட்சம் உயிர்கள் காப்பாற்றப்படுதுன்னு சொல்கிறாங்க.
அமெரிக்கன் வேக்சின் ஷெட்யூல்ல இருக்கிற 14 வேக்சின்ல 8 வேக்சின் ஹில்மேன் அப்புறம் அவங்க டீம் கண்டுபிடிச்சதுதான். இந்த வேக்சின்லாம் மீசெல்ஸ், மம்ஸ், ஹெப்டிடிட்ஸ் ஏ, ஹெப்டிடிட்ஸ் பி, சிக்கன் பாக்ஸ், நீசிரியா, மினின்கிடிட்ஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நியூமோனியா அப்புறம் ஹீமோஃபிலிஸ் இன்ஃப்ளூயன்சா பாக்டீரியாலாம் குணப்படுத்த பயன்படுத்தப்படுது. 1957-1958 ஏற்பட்ட ஏஷியன் ஃப்ளூ பேண்டமிக்கில் அவர் கண்டுபிடிச்ச வேக்சினால் பல ஆயிரக்கணக்கான மக்கள் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்டிஜெனிக் ஷிஃப்ட், ட்ரிஃப்ட், கோல்டு ப்ரொடியூசிங் அடினோ வைரஸ் அப்புறம் கேன்சர் காசிங் வைரஸ் S40 தடுப்பு மருந்தெல்லாம் கண்டுபிடிக்க உதவி செஞ்சிருக்காரு. நார்மன் போர்லாக் மார்ச் 25, 1914 யூஎஸ்ல உள்ள ஐவோவா நகரத்தில் பிறந்தார். இவர் 1937 பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஃபாரஸ்ட்ரியிலையும் 1942 யூனிவர்சிட்டி ஆஃப் மினசோட்டாவில் பிளான்ட் பேத்தாலஜி அண்ட் ஜெனட்டிக்ஸில் PhDயும் முடித்தார். இவர் தான் உலகம் முழுக்க ரொம்பவே அதிகப்படியான விவசாய உற்பத்தியை தொடங்கி வச்சார். இதை தான் நம்ம த கிரீன் ரெவல்யூஷன் சொல்கிறோம். இவர் மெக்சிகோவில் உள்ள இன்டர்நேஷனல் மெய்ஸ் அண்ட் வீட் இம்ப்ரூவ்மெண்ட் சென்டரில் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் பொசிஷனில் இருந்தார். அப்போது செமி டிராஃப்ட், நோய் எதிர்ப்பு உடைய அப்புறம் அதிக விளைச்சல் தரக்கூடிய கோதுமை வெரைட்டிஸை கண்டுபிடிச்சார். இந்த அதிக விளைச்சல் தரக்கூடிய வெரைட்டிஸை நவீன விவசாய முறைப்படி பண்ணலான்றத மெக்சிகோ, இந்தியா அண்ட் பாகிஸ்தானில் அறிமுகம் செஞ்சார். இதோட விளைவு 1963 மெக்சிகோ அதிகப்படியான கோதுமை எக்ஸ்போர்ட்டராக மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் 1965 அண்ட் 1970 இந்தியா அண்ட் பாகிஸ்தானில் மொத்த கோதுமை விளைச்சி இரட்டிப்பாயிடுச்சு. இதன் மூலமாக பல கோடிக்கணக்கான மக்களை பசி பட்டினியில் இருந்து இவர் காப்பாற்றிருக்காரு. இதனால் நார்மன் போர்லாக பொதுவாக த ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அழைக்கப்படுறாரு. இவர் உலக உணவு உற்பத்தியை அதிகப்படுத்தி உலக அமைதிக்காக பங்களித்ததற்காக 1970 இவருக்கு நோபல் பீஸ் பிரைஸ் வழங்கப்பட்டது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.